தி டெமோக்ராட்டிக் டிபேட் உலகத்தினுடைய நாட்டாம நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் யார் கமலா ஹாரிஸா ட்ரம் விவாதம் சூடுபுரிக்க நடந்தது பயன்படுத்தினாரு கமலா ஹாரிஸ் பால் எடுத்து வீசினாங்க அப்படின்னு சில விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே அந்த டிபேட்ல என்ன நடந்தது நைன்டி மினிட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இடையில இடமிருச்சு அவங்க பொய் சொன்னாங்க அப்படின்னா தரவுகளோடு எடுத்து வைக்கக்கூடிய ஏபிசியினுடைய ஜேர்னலிஸ்ட் இந்த மூன்று பேரும் அரங்கத்தில் இருந்து பேசுகிறத உலகம் முழுவதும் பார்த்தாங்க நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் உறவுகளே ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையே நடந்த வார்த்தை போர் இது பிரசாத் சிக்னேச்சர் கழுதைக்கும் யானைக்கும் போட்டி வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிற கேள்வி இது வெறுமன என்னடா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு கேட்டால் கழுதை சின்னத்தோடு போட்டியிட வந்திருப்பவர் தான் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் யானை சின்னத்தோடு அது பயங்கரமான ஒரு பெரிய போர் வீரனாக களமிறங்கியிருப்பவர் தான் டொனால்டு ட்ரம்ப் இந்த ட்ரம்ப்பை பொறுத்த அளவில் ஏற்கனவே அதிபராக இருந்தாரு ஏற்கனவே பல்வேறு விவாதங்களில் பங்கெடுத்துக்கிட்டாரு டெலிவிஷனுக்கு அவர் ஒன்றும் புதுசு கிடையாது டபிள்யூ டபிள்யூஇ அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மேடையிலேயே சண்டை போடுவார் ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு வீரராக அறியப்பட்டு மக்களால் ஹீரோவாக பார்க்கப்பட்டு அமெரிக்க மக்களால் ஏற்கனவே ஒரு முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாலியல் எல்லாம் சிக்கினவர் மறுபடியும் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டுறாரு கமலா ஹாரிசை பொறுத்தளவில் அவங்க ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் வழக்குறிஞரா வாதாடுவாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் நடக்கும் போது அது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஒரு சின்ன தயக்கம் இருக்குல்ல அந்த தயக்கத்தை கமலா ஹாரிஸ் வென்றெடுத்தாரா ட்ரம்பை தண்ணி குடிக்க வைத்தாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு கமலா அவை ஒரு கருப்பினத்தவர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்து விமர்சனம் பண்ண ட்ரம்ப் இப்போ அவர் எந்த இனமாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ இனத்தை பற்றி பேசி அங்கே அமெரிக்காவில் ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் உணர்ந்திருக்காரு போல சரி இந்த நிகழ்ச்சி ஏபிசி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நெறியாளர் ரொம்ப திறமையான நெறியாளர் ஒரு இடத்துல ட்ரம்ப் சொல்றாரு சட்டவிரோத குடியேற்றக்காரங்கனால தான் மெக்சிகோல இருந்தும் அமெரிக்க நாடுகள்ல இருந்தும் அதிகமான அளவில் இங்கே குடியேற்றக்காரங்க வர்றாங்க சட்டவிரோதமாக வர்றாங்க இவங்க எல்லாருக்கும் வந்து அங்கீகாரம் கொடுத்து கிரீன் கார்டு கொடுத்து அங்கீகரிக்கிறது தான் இந்த அமெரிக்காவினுடைய வேலையா அப்படின்னு கேட்டார் இதை வச்சு தான் அவர் ரொம்ப காலமாக அரசியல் பண்ணார் அது மட்டுமல்ல அப்படி சடியே சட்டவிரோதமாக குடியேறி வர்றவங்க என் வீட்டு நாயை கூட கடித்து சாப்பிட்றாங்க நாயையும் பூனையும் திருடி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அது இந்த பைடனுடைய ஆட்சியில் தான் அப்படின்னு உடனே கமலா ஹாரிஸ் நான் அதிபர் வேட்பாளராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே இடைமறித்த அந்த நெறியாளர் அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏபிசி ஜேர்னலிஸ்ட் நான் அந்த மாதிரி வந்து நாய்கறியையும் பூனைக்கரியையும் சாப்பிட்டதாக எந்த இடத்துலையும் ரெக்கார்டே இல்லை ரெக்கார்டு இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரம்ப் பேசுறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரியான அடி ட்ரம்ப்புக்கு ஆனால் ட்ரம்ப் அந்த இடத்துல ரொம்ப அழகாக நேர்த்தியாக கையாண்டார் நான் இதை டெலிவிஷன்ல பார்த்தேன் என்னுடைய மேனேஜர் வந்து மேனேஜருக்கு கூட அந்த சுச்சுவேஷன் வந்தது அவரை கூட்டு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்போ இந்த மாகாணங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து நம்ம நம்ம ஊரை பொறுத்த அளவுல மாநிலங்களுக்கான அங்கீகாரம் எப்படி பெரிய அளவில் கொடுக்குறோமோ மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு வேண்டான்னு நம்ம தமிழ்நாடு நினைக்கிறோம் அதே மாதிரியான கொள்கையுடையவர் தான் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறையே உடையவங்க கையில் வந்து பவர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் அவங்க ட்ரம்ப்பை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொன்னாங்க ட்ரம்ப்புக்கு பயங்கரமாக கோபம் வந்தது ஜனநாயக கட்சியில் நீங்கள் இருக்கீங்கிறதுனால சர்வாதிகாரிங்கிறீங்களா என்னைய அப்போது நீங்கள் வந்து ஜனநாயகவாதியாக நடந்துக்கிட்டீங்களா உங்களுடைய செயல்பாடுலாம் ஜனநாயகத்துவமாக இருந்ததா அப்படிங்கிற கேள்வியில் அவர் வரிசையாக பாயிண்ட் பை பாயிண்ட் அடுக்குனது தான் ரொம்ப அழகாக இருந்தது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில போர் நடந்தது எனக்கு ஜெலன்ஸ்கியும் நல்லா தெரியும் ரஷ்ய அதிபர் புட்டினையும் நல்லா தெரியும் இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து நிப்பாட்டி வச்சு உக்ரைன் போரை நான் நிறுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் கமலா ஹாரிஸ் அதற்கு சரியான பதில் அவங்களால கொடுக்க முடியல காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய போரை எப்படி கையாளுவீங்க அப்படின்னு நிறையாளர் கேள்வி கேட்குறார் அப்போ ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் சொல்லி போரை நாங்கள் விரும்பவில்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமலா ஹாரிஸ் போஸ்டிங்க்கு வந்து உக்காந்தாங்கன்னா இஸ்ரேலுங்கிற நாடு ரெண்டு வருஷத்துல இல்லாமலே போயிடும் அப்படின்றாரு உடனே அரங்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கைதட்டினாங்க இது ட்ரம்ப்புக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா கடந்த நான்காண்டு காலமாக அவர் ஆட்சியில் இல்லாததே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பாலியல் வழக்குகளை சந்திச்சாரு தொடர்ந்து தொலைக்காட்சி மீடியாக்கள்ல மக்களிடத்துல அந்த முகம் பதிஞ்சுக்கிட்டே இருந்தது ஒரு நாடாளக்கூடிய ஒரு தலைவன் மக்களிடத்துல போய் தன்னுடைய முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் கருணாநிதி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்படியும் அவரை பற்றிய ஒரு செய்தி தலைப்புச் செய்திகளில் நிச்சயமாக இடம்பெறும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி ட்ரம்ப் தொடர்ச்சியா தன்னை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது ஒரு வந்து ட்விட்டர் தன்னுடைய அவருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரூத்துன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் தனியாக வச்சு வெப்சைட் வச்சு அதை வந்து ரன் பண்றதுல ட்ரம்ப் ஒரு பெரிய கில்லாடி கமலாஹாரஸ் இந்த டிபேட்ல சில விஷயங்களை முன் வச்சாங்க நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் என்னைய எனக்கு நடுத்தர குடும்பத்து மக்களுடைய சுமைகள் என்னென்னு தெரியும் நீங்கள் வீடு வாங்க எவ்வளோ சிரமப்படுறீங்க உங்களுடைய புதிதாக நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டுக்கான வரியை நான் குறைப்பேன் ஆனால் ட்ரம்ப் அப்படிப்பட்டவர் கிடையாது நாட்டில் வரியை வந்து அதிகப்படுத்துனவர் ட்ரம்ப் தான் பணக்காரர்கள் மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாரு காரணம் என்னன்னா எலான்மிஸ்க்கு மாதிரியான பணக்கார நபர்களை தன்பால் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஆட்டங்காட்டிக்கிட்டு இருப்பாரு சோ பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு அரசு அமையணும்னு நினைக்கிறீங்களா நடுத்தர மக்களும் வாழணும்னு நினைக்கிறீங்களான்னு ஒரு போடு போட்டாங்க அது கமலா ஹாரிஸுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துச்சு தொடர்ச்சியா ட்ரம்ப்பை பத்தி ஹாரிஸ் சொல்லிட்டே இருந்த விஷயம் நீங்கள் பொருளாதார சிக்கலில் அமெரிக்காவை கொண்டு வந்து விட்டுருவீங்க அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துனாங்க உடனே ட்ரம்ப் அதுக்கு பதிலடி கொடுத்தவர் சட்டவிரோத குடியேற்றவாதிகளை அனுமதிச்சது நீங்களா நானா அப்படின்னு கேள்வி கேட்டார் அது மட்டுமல்ல பொருளாதார மந்த நிலையை மீட்டெடுக்கிறது கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக நம்ம தான் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார் அது மட்டும் இல்லை அதே ஸ்கோரை வந்து கமலா ஹாரிஸ் அப்படியே கையில் எடுத்தாங்க சீனாவுக்கு நன்றி சொல்லுவது தான் ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க காரணம் என்னென்னா சீனாவில் அதிகமான அளவில் உற்பத்தி நடக்குது அந்த உற்பத்திக்கான தளமாக அமெரிக்கா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே ட்ரம்ப் அதே விஷயத்தை அவரும் கையில் எடுத்து என்ன இறக்குமதி வரியை வந்து நீங்கள் மற்ற நாடுகளுக்கு அப்படி சீனா உட்பட மற்ற நாடுகளுக்கு கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்னா எந்த அமெரிக்காவால் பலன் பெற்ற எவ்வளவோ நாடுகள் இருக்குது இருந்து திருப்பி நான் வசூலிக்க போகிறேன் என்னுடைய நாட்டின் மீது அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதிக வரி விதிப்பேன் அப்படின்னு ஒரு கோடு போட்டார் ஸோ ஈக்குவலாக ரெண்டு பேருக்கு இடையில வந்து அவங்க பேசிய பேச்சுக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரெண்டு பேருடைய உடல் மொழியும் ரொம்ப அழகாக இருந்தது குறிப்பாக கமலா ஹாரிஸுனுடைய ஸ்மைல் வந்து பேசு பொருளாக மாறுச்சு என்ன கேள்வி கேட்டாலும் அதை ரொம்ப சாதுரியமாக அவங்க சிரிச்சுக்கிட்டு எதிர்கொண்ட விதம் கமலா ஹாரிஸுக்கு ப்ளஸ்ஸு ட்ரம்ப்போட ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கமலா ஹாரிஸுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்காமலே இருந்தார் ஆனால் கமலா ஹாரிஸ் இவங்கள பதில் சொல்ல வைக்கிறது மட்டுமே தன்னுடைய வேலையாக வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்க வழக்கறிஞர் இல்லை ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு டிஃபென்ஸ் பொசிஷன்லையும் கமலா ஹாரிஸ் அட்டாக் பொசிஷன்லையும் இருந்ததை தான் இந்த விவாதம் அப்படியே காமிக்குது கமலா ஹாரிஸை பார்த்து ஏற்கனவே கருப்பினத்தவர்னு சொன்ன இவர் இப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க ஒரு மார்க்சிஸ்ட் வாதி அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் ஒரு யூதர் அதை வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம ஊர் கருவறையில் இருந்து இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து இங்கே இருக்க முடியாம அமெரிக்காவுக்கு போனவங்க தான் கமலா ஹாரிஸ் ஸோ கருவறையை தனதாக்குனவங்க இப்போ அமெரிக்காவையும் தனதாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிப்பட்டவங்கள பார்த்து மார்க்சிஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையே தெரியாம ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அதுக்கு கமலா ஹாரிஸ் சிரிச்சிட்டே போயிட்டாங்க அது மட்டும் இல்லை கமலா ஹாரிஸ் சொல்லியிருந்தது நீதித்துறையவே தன் வசப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு கிரிமினல் தான் இந்த ட்ரம்ப் அப்படின்னு ஒரு பகிரங்கமாக குற்றம் சொல்லத்தினாங்க உடனே ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்த விஷயம் நான் பொசிஷனுக்கு வந்தேன் அப்படின்னா நீதித்துறையை சீரா சீர்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார் இனவாத பிரச்சனைகள் இங்கே அமெரிக்காவில் அதிகமாக இருக்கு அதே நேரத்துல கமலா ஹாரிஸ் எந்த இனம் அப்படிங்கிறத பற்றி கவலை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பழைய பஞ்சாயத்துக்கள்லாம் இந்த டிபேட்டில் முற்றுப்புள்ளி வச்சார் கடைசியாக கருக்கலைப்பு வி விவாதம் பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போ ட்ரம்ப் சொல்லியிருந்தார் ஒம்போதாவது மாசத்துல கூட எப்படி தாயோட வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது ஒன்போதாவது மாசத்துல கூட கமலா ஹாரிஸுனுடைய நிர்வாகம் கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு பரிந்துரை செய்யும் அப்படின்னு ஒரு போடுபட்டார் உடனே கமலா ஹாரிஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு தாயாக அவங்க ரொம்ப அழகாக கையாண்டாங்க

நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க மறுபடியும் சண்டைக்கு வாடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ட்ரம்ப் இதுக்கு ஒத்துக்குவாரா இல்லை அமெரிக்க நிர்வாகம் இதை மறுபடியும் ஏபிசி நியூஸ் மூலியமா இன்னொரு விவாதத்துக்கு நவம்பர் மாதம் எலெக்ஷனுக்குள்ளே வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த டிபேட்டை பொறுத்தளவில் ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க் தான் கொடுக்கணும் ஏன்னா யாரும் டாமினேட் பண்ண மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் பெருசாக தெரியல பட்டு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் ஒரு புறம் வந்து ட்விட்டரில் பேசிக்கிட்டு இருக்காங்க கமலாகசனுடைய ஆதரவாளர்களும் கூகுளில் அதிகமாக இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க சொந்த இணையதளங்கள் மூலியமாகவும் தனது முதலீட்டாளர்கள் மூலியமாகவும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் தங்களுடைய வாத திறமைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க பார்ப்போம் அமெரிக்க மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு என் கழித்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்